எல்லா கட்சிகளும் தேர்தலை கோருகின்றன. ஆனால் எல்லா கட்சிகளும் தேர்தல் வேண்டுமென உண்மையிலேயே எதிர்பார்க்கின்றதா என்றால் அது கேள்விக்குறிதான். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலுக்காக பணத்தை செலவிடுவதற்கு அரசாங்கத்திற்கோ அல்லது கட்சிகளுக்கோ இயலுமை இருக்கின்றதா என்ற கேள்வியும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. இந்த பின்னணியில் ஓர் உள்ளூராட்சி தேர்தலை நாடு எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. தேர்தல் குறித்து அரசாங்கங்களும் கட்சிகளும் என்ன நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றது என இன்றைய பேசா பொருள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உண்மையிலேயே நாடு ஒரு கடினமான சூழ்நிலையினை எதிர்கொண்டு பல அமைச்சுக்கள் அரசியல் பதவி நிலைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ள அதேவேளை நாட்டின் பிரதமர், ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதான ஆசனங்கள் கூட மாற்றங்களை எதிர்கொண்டு இருக்கின்றது. இந்த நிலையில் நாட்டின் ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையினை பெற்றுக்கொள்ளாமல் ஜனாதிபதியாக பதவியேற்றவர் என ஏறக்குறைய எதிர்தரப்பின் எல்லா உறுப்பினர்களும் விமர்சனங்களை வெளியிடும் அதேவேளை தற்போது உள்ள அரசாங்கமே மக்கள் ஆணை இல்லாத அரசாங்கம் என்பது மற்றும் ஒரு விமர்சனமாக காணப்படுகின்றது. ஏறக்குறைய நாட்டின் உள்ளூராட்சி சபைகள், மாகாண சபைகள் உள்ளிட்ட அனைத்தும் காலாவதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டத்தின் பிரகாரம் நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் குறித்த தேர்தலை தடை செய்யும் வகையிலான எந்த நடைமுறைகளையும் அரசாங்கமோ ஆளும் தரப்போ பயன்படுத்தக்கூடாது என்பது அனைத்து எதிர்தரப்பும் பொது வழியில் முன்வைக்கக்கூடிய கருத்தாக காணப்படுகின்றது. இவ்வாறான விடயங்களை ஆமோதிப்பது போன்ற நடைமுறையில் அரசாங்கம் தற்போது ஈடுபட்டிருக்கின்றது. அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் ஒத்திவைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. மேலும் உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் நடத்தப்படும் என்றும் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் பொன்ஜிகேவா தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் தேர்தலில் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் பெயர்களை மார்ச் 20ஆம் தேதிக்கு முன்னர் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தேர்தலை நடத்துவதற்கு ஆணைக்குழு தயாராகி உள்ளது என்றும் இம்முறை மரத்திலான புதிய பெட்டிகள் தயாரிக்கப்படாது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உண்மையிலேயே அரசாங்க தெரிவுகள் மற்றும் நடைமுறையில் என்ன நடக்கின்றது என்பதை சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ளாதவர்களாகவே காணப்படுகின்றனர். நேரடி வாக்குகளால் தெரிவு செய்யப்படாத ஒருவர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்நுழைந்து ஜனாதிபதியாக முடிந்திருப்பதை சாமானிய மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் நிதர்சனம். இவ்வாறு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை போதும் என அரசாங்க தரப்பு ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தாலும் மக்களுக்கான தெரிவு ஒன்று இடம்பெற வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் குறித்த மேற்படி விடயங்கள் ஒருபுறம் இருக்க, மக்களின் அன்றாட பிரச்சனைகளில் நேரடி தலையீடுகள் மேற்கொள்ளக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகியிருப்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியது. இந்த பின்னணியில் தமிழ் தரப்புகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றன என்பது அவிழ்க்கப்படாத முடிச்சுகளாக தொடர்கின்றன. அதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதன் பங்காளி கட்சிகள் தனியாக போட்டியிடக்கூடிய கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தனியாகவா அல்லது இணைந்து போட்டியிடுவதா என்பது குறித்து இதுவரை ஓர் தீர்க்கமான முடிவு எட்டப்படவில்லை. கூட்டமைப்பு நிலவரம் இவ்வாறு இருக்க, கூட்டமைப்புக்கு வெளியிலான தமிழ் கட்சிகளை இணைத்து கொண்டு போட்டியிடுவது குறித்து கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார். உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடும் என்றாலும் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து மத்திய செயற்குழு கூடி தீர்மானிக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவது பற்றி பங்காளி கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். இதேபோல புதிய அரசியல் கூட்டணி அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கூட்டணியை அமைப்பதற்கு எதிர்கட்சிகளுடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாகவும்
நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார கருத்து தெரிவித்திருக்கும் அதேபோலை வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அதற்காக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ள கருத்து முக்கியப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது. எது எப்படி இருப்பினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட சில கட்சிகள் தேசிய கட்சிகளுடனான கூட்டணியை ஆதரிக்கப் போவதில்லை என்பது வெட்ட வெளிச்சம் என்ற போதிலும் தேசிய கட்சிகளுடனான கூட்டணியை ஆதரிக்கும் நிலைப்பாட்டுடன் எந்த கட்சிகள் உள்ளன என்பது முக்கியமான கேள்வியாக காணப்படுகின்றது. இந்த பின்னணியில் எப்படி அமையப் போகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதன் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன தமிழ் அரசியல் கட்சிகள் என காலம் பதில் சொல்லட்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.